ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கலிலேய கடலை பற்றி பார்க்க போகிறோம். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வர இடங்களான கப்பர்நகும், திபேரிய கடல், கெனசரித் கடல், இது எல்லாமே கலிலேய கடலோரமாக தான் இருக்குது. இது வந்து கடல் கிடையாது, ஒரு நன்னீர் ஏரி. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை இந்த இடங்களில் செய்திருக்கிறாரு. மத்தேயு 8 அதிகாரத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகுல போயிட்டு இருக்கும்போது புயல் காற்று வரும். அப்போ இயேசு காற்றையும் கடலையும் அதட்டும் போது கடல் அமைதியாயிடும். அதே போல மத்தேயு 14 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வருவார். அதை பார்த்துட்டு பேதுருவும் நடக்கணும்னு ஆசைப்படுவாரு. இந்த ரெண்டு சம்பவங்களும் இந்த கலிலேய கடல்ல தான் நடந்துச்சு. நீங்க பாக்குற அந்த போட் எல்லாமே காஸ்பல் போட். இப்போ அதுல போறதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நாங்க போன அன்னைக்கு லைட்டா மழை தூரிட்டு இருந்தது. இந்த காஸ்பல் போட்லாம் நிறைய சாங்ஸ் பிளே பண்ணுவாங்க. குரூப்பாக வரவங்க எல்லாருமே பாட்டு பாடிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு இந்த போட்டில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க. எங்களால் அன்னைக்கு போக முடியல, ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வானவிலோடு சேர்த்து இந்த நோவா போட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்ததாக நம்ம பாம் பீச் ப்ரொமனேட் போகிறோம். டிபீரியஸ் கடற்கரையில் தான் இந்த பாம் பீச் ப்ரொமனேட் இருக்கு. இங்கே சின்னதாக பார்க் இருந்தது. அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறதுக்கு வாக் பாத், சைக்கிளிங் போகிறதுக்கு ட்ராக், இது எல்லாமே இருந்துச்சு. இங்கிருந்து பார்க்கறதுக்கு சீ ஆஃப் கலிலி ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பெரிய கடல் மாதிரியே தெரிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.